வீபின் பான் அந்த விபின் பிஜிஎம்எல்ஐ எப்படி நீங்கள் ஈஸியாக யூசி பர்ச்சேஸ் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இருந்து வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்துட்டு இப்போ யூசி பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக ஆயிடுச்சு பட் யூசி வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவாகவே வந்து பார்க்க போகிறோம் அண்ட் லைவாகவே வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணி அண்ட் நம்மளோட யூசி வருதா இவங்களோட யூசி வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபேக் வெப்சைட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ பிஜிஎம்எல் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ட்ரஸ்டடாக வந்துட்டு யூசி கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய ஃபேக் வெப்சைட் அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வரைக்கும் ஆட் வந்துட்டு ரன் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி வெப்சைட்லாம் பற்றி. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம்ஐக்கு எந்த ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் வெப்சைட் தான். யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்டில் வந்துட்டு யூசி பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இது வரைக்கும் வந்துட்டு அஃபீஷியலே வந்துட்டு நம்ம யூசி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மூலமாக வந்துட்டு நம்மளால் முடியும். மற்ற எந்த ஒரு சோர்ஸுமே வந்து கிடையாது நம்ம பிஜிஎம்ல யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஜிஎம்ஐ அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 யூஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு பேசிக்கான அமௌண்ட் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக பிஜிஎம்ல யூசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அண்ட் இதை தவிர வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரெடீம் கோடு எல்லாமே மூலமாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடீம் கோடில் பேடிஎம் அண்ட் ஃபோன்பே மூலமாக வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு யூசி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம்மில் காமிக்கிறேன், உங்களோட பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா வியூ மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா கூகுள் பே ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அண்ட் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கான யூசி பர்ச்சேஸ் பண்ணும், இப்போ வந்துட்டு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் 660 யூசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பேக் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக 750 ருபீஸ் உங்களுக்கு தேவைப்படும்ல, அந்த அமௌண்ட் வந்து ஜஸ்ட் மேலே வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிடீம் கோடு வந்து கொடுப்பாங்க. இந்த கோடை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபோன்பேலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் ஓகே, ஃபோன்பே ஆப்பை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ மெயின் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்களுக்கு மெயின் இன்டர்ஃபேஸ் பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும்ல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு சி ஆல் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இதே மாதிரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ப்ளே அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் இதுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே சிமிலர் தான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேடிஎம்மில் கொடுத்தாங்களா அதே மாதிரி ஒரு சிமிலரான ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுப்பாங்க. அந்த ரிடீம் கோடை ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட பிஜிஎம்ஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அமௌண்ட்டோட யூஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 75 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 75 சூஸ் பண்ணதே ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 85 ருபீஸ் என்னோட இதே மாதிரி ஒரு ரெடீம் கோடு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கூகுள் ப்ளே பேலன்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 85 ருபீஸ் வந்து காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ரெடீம் கோடை அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரெடீம் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு பேஸ் பண்ணிங்க இடம்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ் பண்ணிட்டு ரெடீம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து என்ன அமௌண்ட்டுக்கு அந்த ரெடீம் கோடு பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கூகுள் பே பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து ஆட் ஆகிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகும். அண்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு சிம்பிள் இதே மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக வந்துட்டு நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நெட் பேங்கிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்லாம் வந்து கேட்கும். அண்ட் அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆடு கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு, நீங்கள் டெபிட் கார்டை கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அதுவும் உங்களால் வந்து பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் யூபிஐ மூலமாக வச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட கையில் தான் வந்து காசு இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் அண்டு கூகுள் பே அண்டு ஃபோன்பேலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டும் ஸோ ரெடீம் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு கையில் காசு கொடுத்தா போதும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டீம் கோடு வந்து வாங்கி நீங்கள் எந்த இடத்துல பேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட் ஆகிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கீங்களோ சிம்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பை கொடுத்துட்றேன். ஓகே, நான் என்னோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஆகுது, நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு ஸோ என்னோடய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. நம்மளோட யூசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆ ஓகே என்னோட யூசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எந்த ஒரு பக்குமே எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் யூசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும்.
இதை தவிர நீங்கள் பிஜிஎம்ஐக்கு யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு வெப்சைட்டுமே வந்து கிடையாது. ஸோ நல்லா மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு யூசி பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தால் இது மூலமாக இந்த இன்கேம் மூலமாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது வெப்சைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் இந்த ஃபேக் வெப்சைட்லேருந்துலாம் தள்ளி இருந்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 950 ரூபீஸ் வந்து பார்த்தீங்க எனக்கே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய வெப்சைட் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்டு எடுத்துக்கலாம், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த பேமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வைப் நல்லா பார்த்துருந்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.